ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள். நியூ இயரை எல்லாம் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவோம். அப்படி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட நியூ இயர் ட்ரெடிஷன்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்காவில் டைம் ஸ்கொயர் கிட்ட மக்கள் கேதர் ஆகி நியூ இயரை கொண்டாடுவாங்க. இந்த வழக்கம் முத முதல்ல 1907 December 31st அன்னைக்கு நைட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையோட புது ஹெட் குவார்ட்டர்ஸை ஃபேமஸ் ஆக்குறதுக்காக அந்த பத்திரிகையோட ஓனர் அந்த இடத்துல நியூயார்க் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணார். அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் டைம் ஸ்கொயரில் கவுண்ட் டவுனில் கலந்துக்கிட்டு நியூ இயரை நிறைய மக்கள் கொண்டாடினாங்க. பிரேசிலில் நியூ இயர் மிட் நைட்டில் பீச்சில் மக்கள் கேதர் ஆகி நியூ இயரை கொண்டாடுவாங்க. அப்படி பீச்சில் கேதர் ஆகிற மக்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டு கடல் அலையில் 7 ஜம்ப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டி ஜம்ப் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயம் நினச்சிப்பாங்க. அந்த விஷயம்லாம் அந்த வருஷத்தில் நடக்குங்கிறது அவ்வளோ நம்பிக்கை. ஸ்பெயின் நாட்டு மக்கள் கரெக்டாக 12:00 மணி அடிக்கிறப்ப 12 கிரேப்ஸை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை. இதே அவங்களால சாப்பிட முடியலன்னா அது பேட்லக்காக நினைப்பாங்க. ஜாப்பனீஸ் மக்கள் நியூ இயர் அப்போ பழைய திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க. அப்படி பண்ணுறதால பழைய வருஷத்தோட கெடுதெல்லாம் போய் புது வருஷம் நல்லா அமையும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே போல் நியூ இயர் அன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுப்பாங்க. ஏன்னா நூடுல்ஸ் எப்படி நீளமாக இருக்குமோ அவங்க வாழ்க்கையும் அதே மாதிரி லாங்காக இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. டென்மார்க் பீப்புள் 31st அன்னைக்கு நைட்டு ஓல்டு பிளேட்ஸ்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வீட்டு வாசலில் உடைப்பாங்களாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் யார் வீட்டு வாசலில் நிறைய பிளேட்ஸ் உடஞ்சிருக்கோ அவங்களுக்கு நிறைய குட்லக் வரும்னு அர்த்தமாக. ஃபிலிப்பீன்ஸ் நாட்டில் ஆப்பிள், கிரேப்ஸ், ப்ளம்ஸ் மாதிரி 12 ரவுண்ட் ஃப்ரூட்ஸை கரெக்டாக 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. ரவுண்டுங்கிறது அவங்க காயின்ஸை குறிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றது மூலிமா அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு பண வரவு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. அதே மாதிரி பார்ட்டிக்கு போகிறவங்க கூட போல்கா டாட்ஸ் வச்ச ட்ரெஸ் போட்டு போவாங்க. கிரீஸில் பீப்புள் வந்து டோரோட வாசலில் ஆனியனை தொங்க விடுவாங்க. ஆனியன் வந்து குட்லக்கையும் க்ரோத்தையும் குறிக்குமா. அதே மாதிரி நியூ இயருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறப்ப அந்த சாப்பாட்டுக்குள்ளே காயினை வச்சு கொடுப்பாங்க. கொலம்பியாவில் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பெட்டு கீழே 3 பொட்டேட்டோ வைப்பாங்க. ஒன்று தோல் உரிச்சது, ஒன்று உரிக்காதது, ஒன்று பாதி உரிச்சது. மிட்நைட் 12:00 கண்ணை மூடி ஒன்றை பிக் பண்ண சொல்லுவாங்க. எதை பிக் பண்ணுறாங்களோ அது பொறுத்து அவங்க வருஷம் அமையுங்கன்னு அவங்க நம்பிக்கை. தோல் இருக்கிறத எடுத்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு. இதே தோல் உரிக்காததை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பண கஷ்டம் அந்த வருஷம் வரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இதே பாதி உரித்து பாதி உரிக்காமல் இருக்க பொட்டேட்டோவை எடுத்தால் அவங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதே போல் சூட்கேஸை எடுத்துட்டு அந்த அவங்க இருக்கிற பிளாக்கை சுற்றி வருவாங்களா. அப்படி வரதுனால அந்த வருஷத்தில் அவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பெல்ஜியமில் இருக்க ஃபார்மர்ஸ் கரெக்டாக மிட் நைட்டுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு மட்டும் விஷ் பண்ணாமல் அவங்க வளர்க்குற கேட்டில்ஸ், ஹார்சஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களால தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்குங்கிறதுனால அவங்களுக்கும் நியூ இயர் விஷ் பண்ணுவாங்க. சிலி நாட்டில் December 31st அன்னைக்கு அவங்க கல்லறையில் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட இறந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட நியூ இயரை ஸ்பெண்ட் பண்ண அங்கே வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக அவங்க ஃபுட், ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க கல்லறையை டெக்கரேட் பண்ணி அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டர்க்கியில் டோர் வாசலில் அவங்க சால்ட்டை போடுவாங்க. அப்படி போடுறதால அவங்க பிஸ்னஸ்க்கும் வீட்டுக்கும் குட்லக் வரும்னு அவங்களுக்கு நம்பிக்கை. அதே போல் மாதுளம்பழம் அவங்களுக்கு வளமையை குறிக்குமா, அதனால் டோர் வாசல் அதை உடைப்பாங்க. அப்படி உடைக்கிறப்ப அந்த பழம் எந்த அளவுக்கு செதறி போகுதோ அந்த அளவுக்கு செல்வ வளத்தோடு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. ரஷ்யாவில் நியூ இயர் செலிப்ரேஷனில் பார்ட்டி அப்போது ஷாம்பெயின் குடிக்கிறப்ப ஒரு சின்ன பேப்பரில் அவங்களோட ஏதோ ஒரு ஆசையை எழுதி அதை பேர்ன் பண்ணி அந்த சாம்பலை ஷாம்பெயினில் கலந்து குடிப்பாங்க. அப்படி பண்ணுறதால அது கண்டிப்பாக அவங்க நிறைவேறும் அவங்களோட நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக பல்வேறு ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. சிலர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நியூ இயரை கொண்டாடுவாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.